எல்லாருக்கும் வணக்கம். சத்குருவுடைய பிரெயின் சர்ஜரி பற்றி நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நியூரோ சர்ஜன்ஸ் கத்ருமைஸ்காவ். திடீர்னு என்னாச்சு, சத்குரு இப்போ எப்படி இருக்கார், சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுவாரா அப்படின்னு பல லட்சம் மக்கள் தங்களோட கன்சர்ன் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து லைஃப் த்ரெட்டனிங் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அஃபிஷியலாக அப்போலோ அண்ட் ஈஷா ஃபவுண்டேஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக நம்ம பார்க்கலாம். அது போக சில கிரிஞ்ச் எலமெண்ட்ஸ், சில இழிவான மனநிலையில் இருக்கும் சில பொறுக்கிங்க. சத்குருவோடைய இந்த சூழ்நிலையில் கூட அவர் சொல்லாததை அவர் சொன்னதாக சில பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. யோகா பண்ணால் மூளை நல்லாயிருக்கும்னு உங்கள் குரு தானே சொன்னார், அவருக்கு எப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. ஆயுர்வேதா சித்தா மெடிசன் மட்டும்தான் எடுக்கணும், அலோபதிலாம் வேஸ்ட்டுன்னு சத்குரு தானே சொன்னார், இப்போ அவருக்கு ஒன்றுனா அவர் மட்டும் அலோபதி ஹாஸ்பிட்டல் போகிறாரு அப்படின்னு சிலர் பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க. இவங்களாம் என்ன நோக்கத்துக்காக, இவங்களாம் யார், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யோகா பண்ணுங்கள், உங்கள் மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன குருவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. பல லட்சம் மக்கள் கலந்துக்கிட்ட, பல கோடி மக்கள் உலகம் முழுக்க பார்த்த மகாசிவராத்திரி விழாவை சத்குரு தலைமை தாங்கலை. 12 மணி நேரம் அந்த இரவு முழுக்க கண் விழித்து நடனமாடி பாட்டு பாடி தியானம் பண்ணி பேசி 12 மணி நேரம் எங்கள் கண்ணு முன்னாடி லைவாக அந்த விழாவை நடத்தினதே சத்குரு தான். இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மார்ச் 8 மகாசிவராத்திரி நடக்குது. மார்ச் 15 டெல்லியில் சத்குருவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவருக்கு 3-4 வாரங்களுக்கு முன்னாடியே பிரெயினில் ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ சிவியரான ஹெட்டேக்கோடு தான் கடந்த 3-4 வாரங்களாக அவர் இருந்திருக்காங்க அப்படின்றத டாக்டர் சொல்கிறாங்க. அதனால தான் நான் அழுத்தி சொன்னேன், இந்த வலியோட இந்த ப்ளீடோடு தான் 12 மணி நேரம் இவர் கண் விழித்து அந்த விழாவே நடத்தினார் அப்படின்றத இப்போ கூட என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ மார்ச் 15 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த உடனே இமீடியேட்டாக டாக்டர்ஸ் வந்து சத்குருவை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்குரு மறுக்கிறாரு, 15 மணிக்கு எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, என்னோடய 40 நான் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணதில்லை, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறாரு. மார்ச் 16 இன்னும் சுச்சுவேஷன் ஒர்ஸ்ட் ஆகுது, சத்குருக்கு இன்னும் சிவியராக பெயின் வருது. இருந்தாலும் இந்தியா டுடே கான்க்ளேவ் அட்டன் பண்ணணும் அந்த கமிட்மெண்ட்டுக்காக அங்கே போய் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. பட் ஓவர் 75 தே ஹவ் ஃபேஸ்ட் தி வர்ஸ்ட் ஆஃப் தி வர்ஸ்ட் and many of them have moved here over 30-40 years ago. Situation இன்னும் மோசமாகுது. மார்ச் 17 தான் சத்குரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, சர்ஜரிக்கு ஒத்துக்கிறாரு. சத்குரு அட்மிட் ஆன ஒரு சில மணி நேரங்கள்லேயே இமீடியட்டாக பிரெயின் சர்ஜரி நடக்குது. அவர் ஸ்கல்ல இருந்த அந்த ப்ளீடிங்கை ரிமூவ் பண்ணுறாங்க. சத்குருக்கு அந்த சர்ஜரி பண்ண அந்த சீனியர் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, I think he is probably healing himself more than what we can do for him. நாங்கள் பண்ண மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போக சத்குரு தன்னைத்தானே குணமடைய வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு டாக்டர் வினித் சூரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சீக்கிரம் குணமடைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் சர்ஜரி முடிஞ்ச கையோட நம்ம எல்லாருக்கும் சத்குருவே பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜன்ஸ் கத்ரு மை ஸ்காவ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் சம்திங் அண்ட் ஃபவுண்ட் நதிங் டோட்டல் எம்டி. ஸோ தே கேவ் அப் அண்ட் ஜஸ்ட் பேட்ச்ட் இட் அப். ஹியர் ஐ அம் இன் டெல்லி வித் அ பேட்ச்ட் அப் ஸ்காவ் பட் நோ டேமேஜ் பிரெயின். இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி தான் இந்த மனுஷன் இந்த சூழ்நிலையிலையும் இப்படி பேசுகிறார் அப்படின்னு என்னால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. அது ஃபஸ்ட்டு எப்படி அவருக்கு பொய்யா கூட சிரிப்பு வராது, இந்த நேரத்தில் பொய்யா கூட ஒருத்தவங்களால் சிரிக்க முடியாது இந்த நேரத்தில். 1990s டைமில் சத்குரு பைக் ரைட் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் அவரோட எலும்பு தெரிகிற அளவுக்கு காஃப் மசில் வந்து கட் ஆகுது. அந்த கிராமத்துலேருந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போகிறாரு, ஸ்ட்ரெச்சஸ் போட சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு அனஸ்தீசியா வேணும், இந்த ஹாஸ்பிட்டல் அனஸ்தீசியா இல்லை. ஸோ சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்ட்ரெச்சஸ் போட்டுக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு இப்போ யோகா கிளாஸ் இருக்குது, நான் சிட்டிக்கு போயிட்டு வந்தால் நேரம் ஆகிடும், ஸோ இங்கே போடுங்கன்னு சத்குரு சொல்கிறாங்க. டாக்டரும் சத்குரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ளீடு வந்து ரொம்ப ரத்தம் வெளியில் போயிட்டே இருக்கனால டாக்டர் வேறு வழி இல்லாமல் அனஸ்தீசியாவே இல்லாமல் ஸ்ட்ரெச்சஸ் போட ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் இவருக்கு 54 ஸ்ட்ரெச்சஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் போட்டுட்டு இருக்கும்போது சத்குரு அந்த டாக்டர்கிட்ட கேஷுவலாக சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெச்சஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு வலியே தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. சத்குரு சொல்கிறாரு, எனக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிச்சிச்சு, ஆனால் வலி வேற அதுக்கு வேதனை படுறது வேற அப்படின்றத சத்குரு சொல்கிறாரு. இதே மாதிரி 2022 மண்காப்போம் இயக்கத்திற்காக சத்குரு அவர்கள் 30,000 கிலோமீட்டர் 100 தொடர்ச்சியாக பைக்கில் பயணம் செஞ்சாரு. அப்போ சவுதி அரேபியாவுடைய பாலைவனங்களை கடந்து வரும்பொழுது அவருடைய லங்ஸ்ல அதிகமான அந்த மணல் துகள்கள் வந்து போய் சேர்ந்துருது. 2 அப்புறம் அவருடைய ஒவ்வொரு இருமல்லையும் லங்ஸ்ல இருந்து அவ்வளவு மணல் துகள்கள் வந்திருக்கு, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத வந்து
அவர் கூட பயணம் செஞ்ச அவருடைய பொண்ணு ராதேகா வந்து சொல்லிருப்பாங்க. Sand and mud in the phlegm, like not just little bit, you know, some dust in the phlegm. It wasn't like that. You could see like particles of sand and mud that was coming out of his lungs. இது மாதிரி சக்ருவோட வாழ்க்கையில பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. மக்களுக்காக தான் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட்டை தன்னுடைய உயிருக்கு மேல அவர் பார்த்திருக்காரு. உயிரே போகிற அளவுக்கு வலிச்சாலும் அதை தாங்கிக்கிற சக்தி மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒரு சிரிப்போட அதை கடந்து போகிற சக்தியும் சத்குருக்கு இருக்கு. ஸோ அவர் சொல்லி கொடுத்த யோகா உலக மக்களுக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் வேற லெவலில் வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத மூளை இருக்கவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சில எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ஸில் ஃபிசிக்கலாக நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதனுடைய பாதிப்பு ஃபிசிக்கல் பாடிக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி கடந்து போகிறோம் அப்படின்றதுலாம் ஒவ்வொரு மனிதர்களும் வேறுபடுறாங்க. இங்கே தான் சத்குருவும் வேறுபடுறாரு. ரெண்டாவது, ட்விட்டரில் தி கேன்சர் டாக்டர் அப்படின்னு ஒருத்தவர் அவரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்குரு வந்துட்டு அலோபதி மெடிசன்ஸ்லாம் ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லையா, மக்களை வந்து அதை நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்கிறாராம். மாடர்ன் மெடிசன் வந்து வேஸ்ட்னு சொல்கிறாராம். ஆயுர்வேதா அண்ட் சித்தா மெடிசன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சத்குரு ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு தி கேன்சர் டாக்டர் அப்படின்னு சொல்கிற அந்த திரவிடியன் ஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் வந்து அரௌண்ட் 1 மில்லியனுக்கு மேலே, ஐ திங்க் 2 மில்லியன் ரீச் கிட்ட வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சத்குருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு உலகம் முழுக்க தெரிஞ்சு மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குற இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு மனிதர் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போலியான செய்தியாக பரப்பும்போது அது வைரலாக போகும். அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. உண்மையை பேச வேண்டியவங்க பேசாமல் பொய் பேசுகிறவங்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் பேச விட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக இந்த போஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். சத்குரு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரதாப் ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸுடைய ஃபவுண்டர், அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் அப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சத்குருவே சொல்லியிருப்பார். அது என்னோடய ட்விட்டர்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பாருங்கள். இஃப் தேர் வாஸ் நோ மெடிக்கல் சயின்ஸ் ஆஸ் இட் இஸ், ஐ வுட் சே ஈவன் ஹாஃப் த பீப்புள் வுட் பி டெட் பை நவ் ஹியர் இன் திஸ் ஆடியன்ஸ். எஸ், because the average life expectancy of an Indian in 1947 was 28 years. Today it has risen to 64. One important factor is medical science the way it is. So I am not trying to belittle or make fun of medical sciences. It is very significant what has been achieved in the last 30 to 40 years is phenomenal. So இங்க இருக்க பாதி பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இப்போ இருக்க மாடர்ன் மெடிசின் தான் அப்படின்றத சத்குரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பார். சத்குரு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் வந்து பயன்படுத்தணும். ஸோ இன்டகிரேட்டடாக ஒருங்கிணைந்த முறையில் ஆயுர்வேதாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த முறையில் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மக்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ரூரல் அண்டு மொபைல் ஹெல்த் கிளினிக்ஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க. ஈஷா யோகா மையத்தை சுற்றி இருக்கிற பல நூறு கிராமங்களில் இருக்க மக்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இந்த ஹெல்த் கிளினிக்ஸில் அலோபதியும் பண்ணுறாங்க, சித்தாவும் பண்ணுறாங்க, ஆயுர்வேதாவும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்டகிரேட்டடான ஒரு மருத்துவ முறை வேணும் அப்படின்றத வந்து சத்குருவங்க சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்து அலோபதிக்கு போகாதீங்க, சித்தாவுக்கு போகாதீங்க, இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஒரு திரவிடியன் ஸ்டாக், திரவிடியன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவங்க ஒருத்தவங்களை ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, இந்த மனிதர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கலாம், சத்குரு இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. ஒரு மனிதர் சொல்லாததை சொன்னதாக ஃபீட் போட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு போயிட்டு தான் திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஸ்டாக்கு இந்த மண்ணுக்கு தேவையில்லை. திரவிடியன் ஸ்டாக்னு வச்சுருக்க ஒரே ஒரு ப்ரொஃபைலில் போட்ட ட்வீட்டை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களேன்னு கேட்கலாம். சத்குருவை இந்த சூழ்நிலையில் கிண்டல் பண்ண பல முக்கால்வாசி ப்ரொஃபைல்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திரவிடியன் ஸ்டாக்னு தான் இருக்குது. ஒரு கீழ்த்தரமான மனநிலையில் இருக்க ஒரு பெரிய கூட்டத்தை தமிழ்நாடோட சோசியல் மீடியாவில் இவங்க ஏவி விட்டுருக்காங்க. அது சரி, பேச வேண்டிய நாமெல்லாம் எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டு போகிறனால மற்றவங்களாம் பேச தானே செய்வாங்க. முன்னாள் சிஎம் கலைஞர் அவர்கள் உடல்நலக்குறைவால் காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்ப சத்குரு அவர்கள் நேரில் போய் சந்தித்து பார்த்தார். இந்த மாண்பு, இந்த பண்பு தன்னை திரவிடியன் ஸ்டாக்னு சொல்லிக்கிற ஒருத்தருக்கு இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக இல்லைன்னு தானே சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் அக்லி மைண்ட்ஸ், பல லட்சம் மக்கள் தங்களோட கன்சர்னை வெளிப்படுத்தியிருக்காங்க. சத்குரு சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், நம்ம அண்ணாமலை அண்ணன், எஸ்பி வேலுமணி அவர்கள், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்னு பலர், பல செலிபிரிட்டிஸ், பிரபலங்கள் உலகம் முழுக்க இருந்து சத்குரு சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்றத தங்களுடைய கன்சர்னை, தங்களுடைய விஷஸை வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் த்ரெட்டனிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினில் சர்ஜரி நடந்துச்சு, ப்ளீட் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்களே, என்னென்னு புரியலையே அப்படின்னு
நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சாச்சி சுரேந்தர் அவர்களோட நாங்கள் கேட்டோம். அவர் இது என்ன அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு காணொலி வீடியோ அனுப்பியிருக்காரு, பாருங்கள். மருத்துவர் சுரேந்திரன், எம்டி பொது மருத்துவர், பட்டுக்கோட்டை. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குறதுன்னா, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவங்களுக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு சர்ஜரி நடந்திருக்குது. ஒரு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அதை வந்து மருத்துவர்கள் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஆப்ரேஷன் பண்ணி அதை ரொம்ப சீரியஸான நிலைக்கு போய் ஒரு எமர்ஜென்சியாக அந்த ஆப்ரேஷனை பண்ணி மூளையில் உள்ள ரத்த கட்டியை வந்து வெளியில் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி எடுத்துருக்காங்கன்னா, மூளையில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ரத்தம் கட்டினுச்சுன்னா, கையில் இப்போ ரத்தம் கட்டினுச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், வீக்கம் வரும் இல்லையா. ஆனால் மூளையில் அதே மாதிரி வீக்கம் ஏற்படும் போது உங்களுக்கு கபாலம் வந்து எலும்பாக இருக்கிறதுனால வீங்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஸ்பேஸ் இருக்காத நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரத்தக்கட்டு அதிகமாக அதிகமாக நல்ல மூளை வந்து ஒரு சைடாக வந்து தள்ளப்படும், மிட்லைனில் இருந்து இன்னொரு சைடில் தள்ளி ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு சத்குரு வந்து தன்னைத்தானே உட்படுத்திக்கிறார். எப்படி அப்படின்னா, வந்துட்டு ஒரு 20 நாளாகவே வந்து அவருக்கு ஒரு சிவியரான ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே வந்து டாக்டர் கூறியவங்க சர்ஜன், நியூரோ சர்ஜன் அவங்க அவங்களுடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ 20 டேஸாகவே வந்து அவருக்கு சிவியர் தலைவலி இருந்திருக்குது. அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கமிட்மெண்ட் எல்லாம் அவர் முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்துட்டு மகாசிவராத்திரி அந்த திருவிழாவை வந்து லட்சோபலட்சம் மக்கள் அவங்களுக்காக வந்து வருஷம் செஞ்சிட்ருக்கிறாரு. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் அவர் எடுத்துக்கிறது. அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பூரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தலைவரையும் பொருட்படுத்தாமல் அந்த ஏற்பாடுகளில் இருந்திருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் அந்த இரவு முழுவதுமே சிவியரான அந்த ஹெட்ஏக்கோடு கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் டெல்லியில் இந்தியா டுடே கான்கிளேவ் கருத்தரங்கத்துக்காக அவர் வந்து தன்னுடைய டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்பவும் அவருக்கு ரொம்ப சிவியரான ஹெட்ஏக் இருந்ததுனால டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை டாக்டர், நான் போயாமல் 6 o'clock எனக்கு மீட்டிங் இருக்குது, 6 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லி அவரை பெர்சுவேட் பண்ணி 4 மணி 4:45 ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ணப்படுது. அதில் வந்து மூளையில் 10-15 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ரத்த குழாய் கசிவும், 24 மணி நேரத்துக்குள்ள நடத்தப்பட்ட ஒரு கசிவும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி, யூ ஹாவ் டு கெட் அட்மிட்டட், பெட்டில் இருக்கணும், யூ ஹாவ் டு அண்டர்கோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கள் வந்து அங்கே உள்ள மருத்துவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பட் சத்குரு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 40 வருடத்தில் இது வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நான் மிஸ் பண்ணதில்லை டாக்டர், ப்ளீஸ் என்னை வந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான வலி இருந்தும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மூளைக்குள்ளே இருந்துமே குருநாதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ருட்டீன் மீட்டிங்ஸ்க்கு போயிருக்கிறாங்க 15ஆம் தேதி அண்ட் 16ஆம் தேதி 17ஆம் தேதி வாக்கில் இந்தியா டுடே கான்கிளேவ்லேயும் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி ஃபுல்லாகவே வந்து அதிகப்படியான ஒரு வலி நீக்கி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வலியை குறைக்கிறதுக்குரிய மெடிசின்ஸு, கொஞ்சம் தூக்கம் வரக்கூடிய மாதிரி மாத்திரைகள் எல்லாமே கொடுத்தும் அவர் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக வந்து அந்த ஒரு இந்தியாவுடைய கருத்தரங்களை வந்து அவர் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அவங்க வந்து சத்குரு வந்து 17ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்லாம் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ஒரு ட்ரௌசியாக இருந்துருக்குறாங்க. போனதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க, டாக்டர் த டைம் ஹேஸ் கம் ஃபார் யூ டு வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு டூ நவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து எமர்ஜென்சியாக சத்குருடைய கபாலத்தில் வந்து சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதன் மூலயமா வந்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே உள்ள பிளட் கிளாட்ஸை எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கலான ஆப்ரேஷனை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எகைன் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேனில் வந்து நான் சொன்ன மாதிரி மூளை வந்து ஒரு பக்கமாகவே தள்ளப்படுது. நல்ல மூளை வந்து இந்த இரத்த கசிவு ஏற்பட்டதுனால இன்னொரு பக்கம் தள்ளி மிட்லைன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி மிட்லைன் ஷிஃப்டோட ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மார்ட்டாலிட்டி ரேட்டும் பொதுவாக வந்து மரணிக்கக்கூடிய சதவீதம்னு இருக்குது. ஸோ அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு சில ஸ்டடீஸில் சொல்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 50% மார்ட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 2 பேருக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னா ஒருத்தர் இறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஆப்ரேஷன் அது. ஸோ அந்த ஆப்ரேஷனை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெல்லியை சேர்ந்த அப்பல்லோ மருத்துவர்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து அடுத்த நாளே சத்குரு வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவருடைய ரெக்கவரி வந்து ரொம்ப எங்களோட எதிர்பார்ப்பை மீறி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் கூட ஜோக்கிங்காக சொன்னோம்,
எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், பட் நீங்கள் உங்களையும் ஹீல் பண்ணிட்டு வர்றீங்க சத்குரு அப்படின்னு சொல்லி டாக்டர் அவர் ஆப்ரேட் பண்ண டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மண்ணையும் நதியையும் மக்களையும் காப்பாற்ற இவர் போல் ஒரு குருவாகிய தலைவன் சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு உங்களை போல நானும் காத்துட்ருக்கேன். நன்றி.